வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பயாலஜி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பரிணாமம் பாடம், அலகு 2ல 6வது பாடம் பரிணாமம் பற்றி பார்க்க போகிறோம். பரிணாமமில் 12வது பாட், அது என்னன்னு பார்த்தோன்னா தனிமைப்படுத்துதல் முறைகள். தனிமைப்படுத்துதல் முறைகள் தமிழ் மீடியத்தில் 12வது பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தனிமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாப்புலேஷன், ஒரு கூட்டம், ஒரு இனக்கூட்டம், இதில் இருக்கக்கூடிய உயிரினங்களை ஒரு துணை ஒரு கூட்டமாக, இதில் இருக்கிற இந்த ஒரு இனக்கூட்டத்திலிருந்து ஒரு துணை இனக்கூட்டத்தை பிரிக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கே இதில் தனியாக மரபியல் ஒருங்கமைவு பேணப்படும், இதில் தனியாக மரபியல் ஒருங்கமைவு பேணப்படும். அப்படிலன்னு சொன்னாக்க, இந்த ஒரு குறிப்பிட்ட இனக்கூட்டத்திலிருந்து ஒரு துணை இனக்கூட்டத்தை பிரிக்கிறோம், இதில் தனியாக மரபியல் ஒருங்கமைவு வந்து பேணப்படும். அதில் இதுக்கு தனியாக மரபியல் இருக்கும், இதுக்கு தனியாக மரபியல் பண்புகள் இருக்கும். அப்படி ஒரே இடத்துல தான் இது வசிக்கும். இப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தாலும், நெருங்கிய தொடர்புடைய சிற்றினமாக இருந்தாலும், இதுக்கும் இதுக்கும் ஒன்றுக்கொன்று இனப்பெருக்கத்தில் ஈடுபடாது. அதுதான் தனிமைப்படுத்துதல் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் நிறைய வகைகள் எல்லாம் இருக்குது, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனிமைப்படுத்துதல் முறைகள் அப்படின்னா என்ன, ஒரு இனக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாம், அதில் ஒரு குறிப்பிட்ட உயிரினங்கள் வந்து ஒரு துணை இனக்கூட்டமாக பிரிஞ்சு போயிடும், அதுக்கு பேர் தான் தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கான காரணம் என்னங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த துணை இனக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய மரபியல் ஒருங்கமைவு, அந்த மரபு பண்புகள் எல்லாம் தனியாக, இதுக்கு தனியாக மரபு பண்பு இருக்கும், இதுக்கு தனியாக மரபு பண்பு இருக்கும், அதை தனித்தனியாக அது பாதுகாத்துக்குது. அது ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்கள், ஒரு சிற்றினம் அப்படின்னு சொன்னாக்க பேரினம் ஒரே மாதிரி இருக்கும், சிற்றினம் எல்லா தவணையும் ஒரே பேரினத்தை சேர்ந்ததாகவும் வேற வேற சிற்றினங்களை சேர்ந்ததாகவும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில ஒரு சில பண்புகளின் அடிப்படையில் அது ஒரு ஒரு உயிரினமும் வேற வேற சிற்றினங்களாக கருதப்படும். அந்த மாதிரி நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்கள் வந்து ஒன்னோட ஒன்று இனப்பெருக்கத்தில் ஈடுபடாது. ஏன் ஈடுபடாது அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ தனிமைப்படுத்துதல் முறைகளை வகைகளை பார்க்க போகிறோம். தனிமைப்படுத்துதல் வகைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கருமுட்டைக்கு முந்தைய தனிமைப்படுத்தும் முறை, இன்னொன்று வந்து கருமுட்டைக்கு பிந்தைய தனிமைப்படுத்தும் முறைகள் அப்படின்னு சொல்லி தனிமைப்படுத்துதலை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். கருமுட்டைக்கு முந்தைய தனிமைப்படுத்துதல் முறை அப்படின்னா என்னன்னா, ரெண்டு வேற வேற சிற்றினமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் இனச்சேர்க்கைக்காக நெருங்கிறத வந்து தடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து கருமுட்டைக்கு முந்தைய தனிமைப்படுத்துதல். அதாவது இனச்சேர்க்கைக்கு முன்னாடியே அந்த ரெண்டு வேற வேற சிற்றினங்களை தடுக்கிறதுக்கு பேர் தான் கருமுட்டைக்கு முந்தைய தனிமைப்படுத்துதல் முறைகள். இது எப்படியெல்லாம் தடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த கருமுட்டையானது, கருமுட்டை உருவாகிறதுக்கு முன்னாடி ரெண்டு வேற வேற சிற்றினத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த இனச்சேர்க்கைக்காக நெருங்கினா, இந்த ஆண் இனசல் பெண் இனசல் சேர்ந்து ஒரு கருமுட்டை உருவாகும். அப்போ இந்த கருமுட்டை உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு வேற வேற சிற்றினத்தை பிரிக்கிறதுக்கு பேர் முந்தைய தனிமைப்படுத்துதல். ஒருவேளை இது முடிஞ்சதுக்கப்புறம், கருவுறுதல் நடைபெற்றதுக்கு அப்புறமா இந்த தனித்தனியாக அந்த உயிரினங்கள் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதுதான் வந்து கருமுட்டைக்கு பின் தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் எதனாலங்கிறதையும் பார்ப்போம். கருமுட்டைக்கு முந்தைய தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ரெண்டு வேற வேற சிற்றின உயிரினங்கள் வந்து இனச்சேர்க்கைக்காக நெருங்குவதை தடுக்கிறதுக்கு பேர் தான் கருமுட்டைக்கு முந்தைய தனிமைப்படுத்தும் முறைகள் அப்படின்னு சொல்கிறோம். எப்படியெல்லாம் கருமுட்டைக்கு முன்னாடி தனிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, சூழ்நிலை காரணமாக ரெண்டு வேற வேற சிற்றினங்கள் வந்து ஒன்றா நெருங்காது. பருவ காலத்தின் காரணமாக, அதாவது ஒரு சிற்றினம் ஒரு பருவ காலத்தில் இனமுதிர்ச்சி அடையலாம், இன்னொரு சிற்றினம் அடுத்த ஒரு பருவ காலத்தில் இனமுதிர்ச்சி அடைவது மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பருவ காலத்தின் அடிப்படையில் இனச்சேர்க்கை வந்து நடைபெறாது. நடத்தையின் காரணமாகவும் புறப்பண்பின் காரணமாகவும் இருவேறு உயிரினங்கள் வந்து இனச்சேர்க்கைக்காக நெருங்கிறது கிடையாது. எதனால், சூழ்நிலை காரணமாகவும் பருவ காலம் காரணமாகவும் நடத்தை பண்புகள் காரணமாகவும் புறப்பண்பு காரணமாகவும் கருமுட்டைக்கு முன்னாடி இந்த ரெண்டு வேற வேற சிற்றினங்கள் வந்து இனச்சேர்க்கைக்காக நெருங்குவதை தடுக்கப்படுது. ரெண்டாவது வகை என்னன்னு பார்த்தோம்னா, கருமுட்டைக்கு பிந்தைய தனிமைப்படுத்தும் முறைகள். கருமுட்டைக்கு பின்னாடி அப்படின்னா, கருவுறுதல் நடந்ததுக்கு அப்புறமா
தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி வந்து நடக்கும். அதுதான் வந்து கருமுட்டைக்கு பிந்தைய தனிமைப்படுத்தும் முறைகள். கருவுறுதல் நடைபெற்றதுக்கு அப்புறமா இது செயல்பட தொடங்குது. இதில் எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, கலப்புயிரி மலட்டுத்தன்மையின் காரணமாகவும், கலப்புயிரியால் வாழ இயலாமை காரணமாகவும், கலப்புயிரி வந்து நிலை குலைந்து போகிறதன் காரணமாகவும் இந்த கருமுட்டைக்கு பிந்தைய தனிமைப்படுத்தும் முறைகள் வந்து நடக்குது. இந்த ஒரு ஒரு முறையை பற்றியும் தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதல் முறையை பார்க்க போகிறோம். தனிமைப்படுத்துதல் வகைகளில் ஒரு ஒரு வகைகள் இருக்குது. அந்த ஒரு ஒரு வகையும் பார்க்க போகிறோம். மொத்தம் 9 வகைகள் இருக்குது. அதில் முதல் வகை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, சுற்றுச்சூழல் தனிமைப்படுத்துதல் அல்லது வாழிட தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். சுற்றுச்சூழல் தனிமைப்படுத்துதல் அல்லது வாழிட தனிமைப்படுத்துதல், அதாவது ஒரே இனக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதோட வாழிடத்தின் வேறுபாட்டால் ஒன்று ஒன்று பிரிஞ்சிருக்கும். அதாவது ஒன்று வந்து வேற ஒரு ஒரு குளத்தில் இருக்கலாம், ஒரு உயிரினம் வேறு மாதிரி ஒரு குளத்தில் இருக்கலாம். அப்படி அது வாழக்கூடிய வேற இடத்தின் அடிப்படையில், வாழிடத்தின் வேறுபாட்டினால ஒரே இனக்கூட்டத்தை சேர்ந்த உயிரினங்கள் கூட ஒன்று ஒன்று பிரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து சுற்றுச்சூழல் தனிமைப்படுத்துதல் அல்லது வாழிட தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரே இனக்கூட்டத்தை சேர்ந்த உயிரினங்கள் வாழிட வேறுபாடுனால ஒன்று ஒன்று பிரிஞ்சிருக்குது. இதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒன்று வந்து ராணா கிரிலியோ அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து ராணா கிரிலியோ, இதுதான் அந்த ராணா கிரிலியோன்னு சொல்லக்கூடிய அந்த தவளை. இது எப்போவுமே ஆழமான பகுதியில் தான் இனப்பெருக்கம் செய்யும். ஆனால் இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு தவளை, அதோட பேர் வந்து ராணா ஏரியோலேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராணா ஏரியோலேட்டா எங்கே தான் எப்போவுமே ஆழம் இல்லாத குளத்தில் மட்டும்தான் அது இனப்பெருக்கம் செய்யும். அதுவும் பாலூட்டி இல்லைனா ஆமை இதெல்லாம் தோண்டி வச்ச வலையில் பகல் நேரத்தில் அது அங்கே தான் வாழும். அப்போ அதோட வாழிட வேறுபாடு, முன்னாடி பார்த்த அந்த ராணா கிரில்லியா அப்படிங்கிறது ஆழமான பகுதியிலையும், இந்த ராணா ஏரியோலேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆழம் இல்லாத குளத்திலையும் இனப்பெருக்கம் செய்யுது. அதோட வாழிடம், இது வந்து ஆழம் அற்ற இடத்துலையும் அது வந்து ஆழம் உள்ள இடத்துலையும் இருக்கிறதுனால அந்த வாழிட வேறுபாட்டின் காரணமாக அந்த சிற்றினம் வந்து தனித்தன்மையை பேணுது. இது அங்கேயே இருக்குது, அது அங்கேயே இருந்துக்குது. இது வந்து ஆழம் இல்லாத குளத்திலேயே இருக்குது, இன்னொரு உயிரினம் வந்து ஆழமான இடத்திலேயே இருக்குது. அதனால் அதோட சிற்றினம் தனித்தனியாக பேணப்படுகிறது. அடுத்த வகை, ரெண்டாவது வகை என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, பருவக்கால தனிமைப்படுத்துதல். பருவக்காலம் அப்படிங்கிறது என்னன்னா, இனப்பெருக்க காலத்தை தான் நம்ம பருவக்காலம் அப்படின்னு சொல்வோம். அங்க இருக்கக்கூடிய வேறுபாடின் காரணமாக அதோட அகக்கலப்பு, ரெண்டு உயிரினம் ஒன்னா இணைகிறது கிடையாது. பருவக்கால தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது இனப்பெருக்க காலத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுனால அகக்கலப்பை தடுக்குது. அதாவது ரெண்டு சிற்றினங்கள் ஒன்னா சேர்றது கிடையாது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, முதல் தவளை, அதுக்கு பேர் வந்து பூபோ அமெரிக்கானஸ் அப்படின்னு சொல்லி பேர், இது தேரை அப்படின்னு சொல்லுவோம். இதோட பேர் இந்த தவளை, இது தவளை கிடையாது தேரை. இந்த தேரையோட அறிவியல் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, பூபோ அமெரிக்கானஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்போ இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, வசந்த காலத்துக்கும் முன்னாடியே இது இனப்பெருக்கம் செஞ்சிடும். அப்போ இதோட இனப்பெருக்க காலம் எப்போ, வசந்த காலத்துக்கும் முன்னாடி. இன்னொரு தவளை இருக்கு இதே பேரினத்துல தான், பூபோ ஃபவுலேரி அப்படின்னு சொல்லி இந்த தவளைக்கு பேர். இந்த தவளைக்கு பேர் என்னது, பூபோ ஃபவுலேரி அப்படின்னு சொல்லி பேர். இந்த தவளை எப்போ இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இது வந்து வசந்த காலத்துக்கு பின்னாடி இனப்பெருக்கம் செய்யுது. அப்போ இது முன்னாடியே இனப்பெருக்கம் செஞ்சிருது, இது பின்னாடியே இனப்பெருக்கம் செய்யுது. அப்போ இது ரெண்டோட பருவக்காலங்கள், அதாவது இனப்பெருக்க பருவக்காலம் வந்து வேறு வேற நேரத்தில் இருக்கிறதுனால இதோட சிற்றின அடையாளங்களை வந்து இது தனியாக தக்க வச்சுக்குது, இது தனியாக தக்க வச்சுக்குது, இது ரெண்டும் ஒன்றா இணையிறது கிடையாது. அதுதான் வந்து பருவக்கால தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெவ்வேறு பருவக்காலங்களில் இனப்பெருக்கம் செய்கிறதுனால இதோட சிற்றின அடையாளங்களை தக்க வச்சுக்கிறது. இது தனியாக சிற்றின அடையாளம் வச்சுருக்கு, இதோட சிற்றினத்துக்கு தனியான அடையாளங்கள் இருக்குது. இது ரெண்டும் வேறு வேறு பருவக்காலங்களில் இனப்பெருக்கம் செய்கிறதுனால ஒன்றா இணைவது கிடையாது. அதனால் இது ரெண்டும் தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு. மூன்றாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாலின அல்லது நடத்தையியல் தனிமைப்படுத்துதல் அல்லது நடத்தை சார்ந்த தனிமைப்படுத்துதல்.
பாலின அல்லது பாலின நடத்தையில இருக்கக்கூடிய வேறுபாடு ஏதாச்சும் அதோட பாலின நடத்தையில ஏதாச்சும் வேறுபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அப்ப இரண்டு உயிரினங்கள் வந்து ஒன்னா சேர்றதுல அதை தனியா பிரிச்சு வச்சிருது. அதுதான் வந்து பாலின நடத்தையியல் தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது பாலின நடத்தையில இருக்கக்கூடிய வேறுபாடுனால இனச்சேர்க்கை செய்யறது கிடையாது. அதனை இனச்சேர்க்கை செய்யாம அந்த ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை வந்து தனிமைப்படுத்தப்படுது. அதுதான் வந்து பாலின நடத்தையியல் தனிமைப்படுத்துதல்னு சொல்றோம். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுவும் தவளையில தான் நம்ம பார்க்குறோம். முதல் உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹைலா ஃபீமோரோலிஸ். ஹைலா ஃபீமோராலிஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபைன் தவளை, ஃபைன் மரத்தில் இருக்கக்கூடிய தவளை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அந்த ஹைலா ஃபீமோராலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தவளை, ஃபைன் மர தவளை. ரெண்டாவது உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹைலா வெர்சிகோலார். இது சாம்பல் நிற மரத்தவளை. இது வந்து சாம்பல் கலர்ல இருக்கக்கூடிய மரத்தவளை. இது வந்து ஃபைன் மரத்தவளை. இதோட பேரு ஹைலா ஃபீமரோலிஸ், இதோட பேரு ஹைலா வெர்சிகோலார். இந்த ரெண்டும் இதுக்கு இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இனச்சேர்க்கைக்கான அந்த குரல், அந்த ஆண் தவளை வந்து இனச்சேர்க்கை சமயத்தில் ஒலி எழுப்பும். அந்த ஒலியானது இது ரெண்டுக்கும் வேற வேற மாதிரி இருக்கு. அதனால இது ரெண்டும் ஒன்னா இணையிறது கிடையாது. அதாவது இனச்சேர்க்கைக்கான அழைப்பு குரல் வந்து மாறுபட்டு இருக்கு. இதுக்கு வேற மாதிரி இருக்கு, இதுக்கு வேற மாதிரி இருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக இது ரெண்டுக்கும் இடையில அகக்கலப்பு நடைபெறுவது வந்து தடுக்கப்பட்டது. அதுதான் பாலின நடத்தையியல் தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்த வகை, நான்காவது வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறத்தோற்ற பண்பு அல்லது அமைப்பு சார்ந்த தனிமைப்படுத்துதல். புறத்தோற்ற பண்பு அல்லது அமைப்பு சார்ந்த தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அது சில சிற்றினங்களோட உயிர்களில், சில சிற்றினங்களில் பார்த்தோன்னு சொன்னாக்க அதோட பிறப்பு உறுப்போட அமைப்பில் வந்து வேறுபாடு இருக்கும். ஒரு தவளைக்கும் இன்னொரு தவளைக்கும் அல்லது ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் இடையில ரெண்டுக்கும் பிறப்பு உறுப்போட அளவு வந்து வேற வேற மாதிரி இருக்கும். அதனாலையும் அது வந்து இனச்சேர்க்கையில் ஈடுபடாமல் தனிமைப்படுத்தப்பட்டுருது. சிற்றின உயிரங்களோட உயிரினங்களோட பிறப்பு உறுப்பு வந்து அமைப்பில் வேறுபட்டு இருக்கிறது தான் அமைப்பு சார்ந்த தனிமைப்படுத்துதல் அல்லது புறத்தோற்ற பண்பு சார்ந்த தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி அமைப்பு, இந்த பிறப்பு உறுப்பு அமைப்பில் வேறுபாடு இருக்கிறதுனால அதோட கலப்பு இனச்சேர்க்கை வந்து செய்கிறது கிடையாது, அது வந்து தவிர்க்கப்படுது. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த தவளையோட பேரு பூவோ குவர்சிகஸ். இந்த தவளையோட பேரு பூஃபோ குவர்சிகஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு தவளை இருக்கு, இந்த தவளையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பூஃபோ வாலிசெப்ஸ். இது ரெண்டுமே தவளை கிடையாது, இதுவும் தேரைதான். நம்ம தவளைன்னு சொல்லி பார்க்கும்போது சொல்றோம், இந்த முன்னாடி இருக்கக்கூடிய முகத்தின் அமைப்பை வச்சு நம்ம இதை தேரை அப்படின்னு சொல்றோம். அதனால இது ரெண்டுமே பூஃபோ குவாசிகஸ் அண்ட் பூஃபோ வாலிசெப்ஸ் இது ரெண்டுமே வந்து தேரை. இது ரெண்டோட பிறப்பு உறுப்புலையும் அதோட அளவில் வந்து வேறுபாடு இருக்கு. ஒரு உயிரினத்தில் சின்னதாகவும் ஒரு உயிரினத்தில் வந்து பெருசாகவும் அதோட பிறப்பு உறுப்பு அளவில் வேறுபாடு இருக்கிறதுனால இந்த ரெண்டு உயிரினமும் கலப்பு இனச்சேர்க்கை வந்து செய்கிறதில்லை, அதை தவிர்க்குது. அதுக்கு பேர் தான் அமைப்பு சார்ந்த தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்ததான் நம்ம ஐந்தாவது வகை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது என்னென்னா உடற்செயலியல் தனிமைப்படுத்துதல். உடற்செயலியல் தனிமைப்படுத்துதல் அப்படின்னா என்னன்னா அதாவது ரெண்டு சிற்றினங்களுக்கு இடையில இனச்சேர்க்கை அப்படிங்கிற ஒன்று நடந்தாலும் அந்த இனச்செல்கள் வந்து ஒன்னா இணைஞ்சு கருவுறுதல் வந்து நடைபெறணும். ஆனால் சில உடற்செயலியல் காரணங்கள்னால இந்த கருமுட்டை இணைந்தாலும் கருவுறுதல் நடைபெற்றாலும் அந்த உடற்செயலியல் காரணமாக அது தனிமைப்படுத்தப்பட்டுருது. உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உடற்செயலியல் தனிமைப்படுத்துதல் அப்படின்னா வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே இனச்சேர்க்கை நடைபெற்றாலும், ரெண்டு வேற வேற சிற்றினங்களுக்கிடையில் இனச்சேர்க்கை நடைபெற்றாலும் அது இனச்செல்களெல்லாம் இணையும், கருவுறுதலும் நடைபெறும். ஆனால் சில உடற்செயலியல் காரணங்கள்னால அந்த உயிரினம் வந்து தனிமைப்படுத்தப்படுது அல்லது புது உயிரினம் உருவாகுவது வந்து தடுக்கப்படுது. இதுக்கு உதாரணம் நம்ம பழை ஈ பார்க்க போகிறோம். பழை ஈயோட அறிவியல் பேர் ட்ரோசோஃபைலா. அதில் ரெண்டு வெரைட்டி பார்க்க போகிறோம்.
ஒரு சிற்றினத்தோட பேர் ட்ரோசோஃபைலா விரிலிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுதான் ட்ரோசோஃபைலா விரிலிஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ட்ரோசோஃபைலா விரிலிஸோட விந்து செல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ நாள் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உயிர் வாழும். இந்த ட்ரோசோஃபைலா விரிலிஸோட விந்து செல்கள் எவ்வளோ நாள் உயிர் வாழும்? ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உயிர் வாழும். அதே இன்னொரு சிற்றினம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ட்ரோசோஃபைலா அமெரிக்கானா, இது வந்து ட்ரோசோஃபைலா விரிலிஸ், இது வந்து ட்ரோசோஃபைலா அமெரிக்கானா. இந்த ட்ரோசோஃபைலா அமெரிக்கானாவோட விந்து செல் வந்து எவ்வளோ நாள் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ரொம்ப நீண்ட காலத்துக்கு உயிர் வாழுது. அப்போது இது வந்து ஒரு நாள் மட்டும்தான் உயிர் வாழும், இது ரொம்ப நாள் உயிர் வாழுது. அதனாலையும் இங்கே வந்துட்டு உடற்செயலியல், அந்த உடலில் நடக்கக்கூடிய செயலியல் நிகழ்ச்சியின் காரணமாக இந்த உயிரினம் வந்து தனிமைப்படுத்தப்பட்டது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தனிமைப்படுத்துதல் முறை வந்து செல்லியல் தனிமைப்படுத்துதல். செல்லியல் தனிமைப்படுத்துதல் அப்படின்னா என்னன்னா, ரெண்டு வேறு வேறு சிற்றினங்கள் அதோட இனசெல் அல்லது குரோமோசோமில் எண்ணிக்கை இதில் எல்லாம் வேறுபாடு இருந்துச்சுன்னு சொன்னாக்க கருவுறுதல் வந்து நடக்காது. அதனால் அந்த உயிரினம் வந்து தனிமைப்படுத்தப்பட்டுரும். செல்லியல் தனிமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன, ரெண்டு வேறு வேறு சிற்றினத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களோட ஆண் பெண் இனசெல்களில் வந்து குரோமோசோம்களோட எண்ணிக்கை இருக்கும். ஆண் இனசெல்ல குரோமோசோமோட எண்ணிக்கைக்கும் பெண் இனசெல்லோட குரோமோசோம் எண்ணிக்கையிலையும் வேறுபாடு இருந்துச்சுன்னு சொன்னாக்க கருவுறுதல் வந்து நிகழாமல் போயிடும். அதுதான் செல்லியல் தனிமைப்படுத்துதல். செல்லியல் தனிமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன, ரெண்டு வேறு வேறு சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்களோட ஆண் பெண் இனசெல்களில் அதோட குரோமோசோமோட எண்ணிக்கையில் வேறுபாடு இருந்துச்சுன்னு சொன்னாக்க கருவுறுதல் நிகழாமல் போயிடும். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னாக்க, இதுவும் இந்த தவளையோட பேர் காளை தவளை அப்படின்னு சொல்கிறோம். இதோட அறிவியல் பேர் ராணா கேடஸ்பியானா. இந்த தவளை இதுதான் வந்து காளை தவளை, இதோட அறிவியல் பேர் ராணா கேடஸ்பியானா அப்படின்னு சொல்லி பேர். ரெண்டாவது தவளை, அதுக்கு பேர் எலித்தவளை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அது, இது எலித்தவளை, இது காளைத்தவளை. இந்த எலித்தவளையோட அறிவியல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ராணா ஏரியோலேட்டா அப்படிங்கிறது இதோட அறிவியல் பேர். அப்போ இந்த ராணா கேடஸ்பியானாவுக்கும் ராணா ஏரியோலேட்டா இந்த ரெண்டு தவளைக்கும் இடையில் இருக்கக்கூடிய குரோமோசோம்களோட எண்ணிக்கையில் வேறுபாடு இருக்கிறதுனால இந்த ரெண்டு தவளை இனமும் ஒன்றா இனக்கலப்பில் ஈடுபடுறது கிடையாது. அதுக்கு பேர் தான் செல்லியல் தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வகை கலப்புயிரி வாழ இயலாமை. அடுத்த வகைக்கு பேர், அடுத்த தனிமைப்படுத்துதல் நிலைக்கு பேர் கலப்புயிரி வாழ இயலாமை. இங்கே ஒரு கருவுறுதல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு விந்து செல்லானது ஒரு அண்ட செல்லுக்குள்ளே நுழைவதன் காரணமாக தான் கருவுறுதல் நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கப்புறம் அந்த கரு வளர்ந்து முழு உயிரியாக மாறும். ஆனால் இங்கே இனப்பெருக்க முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே அந்த உயிரினம் இறந்து போயிடுது. அதுதான் கலப்புயிரி வாழ இயலாமை. கலப்புயிரி வாழ இயலாமை அப்படின்னா என்ன, விந்து செல் அண்ட செல்லுக்குள்ளே நுழைந்து தான் கருவுறுதல் நடைபெறும். அப்போ தான் கரு வளர்ந்து உயிரி முழு உயிரிகளாக மாறும். ஆனால் இந்த உயிரினம் வந்து இனப்பெருக்க முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுது. அதுதான் கலப்புயிரி வாழ இயலாமைன்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் என்னன்னு சொல்லி பார்த்தாலும் சில மீன்கள், தவளைகள், வண்டுகள் இதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி இனமுதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுது. அடுத்த வகை என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னாக்க கலப்புயிரி மலட்டுத்தன்மை. கலப்புயிரி அப்படின்னா என்ன, இது வந்துட்டு ஒரு கழுதை, இது வந்து ஒரு ஆண் கழுதை, இது வந்து ஒரு பெண் குதிரை. இந்த கழுதை இனத்தையும் இந்த குதிரை இனத்தையும் இனக்கலப்பு செய்வதன் மூலமாக உருவாகக்கூடிய புது உயிரினம். அதுக்கு பேர் கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லி சொல்வோம். இப்படி ரெண்டு வேற வேற சிற்றினம், இது ஒரு சிற்றினம், இது வேற சிற்றினம், இந்த ரெண்டு வேற வேற சிற்றினத்தை வந்து இனச்சேர்க்கை செய்கிறதுனால உருவாகக்கூடிய உயிரிக்கு பேர் தான் கலப்புயிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து மலட்டுத்தன்மையுடையதாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இது ஏன் மலட்டுத்தன்மையுடையதாக இருக்கும்னா, இதோட குரோமோசோம் குன்றல் பிரிதல் நிகழ்ச்சி நடக்கும்போது இதோட குரோமோசோம் வந்து சரியாக பிரியாமல் போயிடும். அதனால தான் இது வந்துட்டு கலப்புயிரியாக இருக்குது. கலப்புயிரி மலட்டுத்தன்மை அப்படின்னா என்ன, ரெண்டு வேறு வேறு சிற்றினங்கள், இது வேறு சிற்றினம், இது வேறு சிற்றினம், ரெண்டையும் இனச்சேர்க்கை செய்கிறதுனால உருவாகக்கூடிய கலப்புயிரி, அதுதான் இந்த கலப்புயிரி. இந்த கலப்புயிரி எப்பயுமே மலட்டுத்தன்மையுடையதாக இருக்கும். ஏன் இது
இந்த கலப்புயிரி மலட்டுத்தன்மையுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இந்த இது ரெண்டும் இணைய அந்த கருமுட்டை பிரியும் போது செல் பிரிதல் குன்றல் பிரிதல் நடக்கும்போது அந்த கருமுட்டையோட செல்லில் குன்றல் பிரிதல் நடக்கும்போது அந்த குரோமோசோம் வந்து சரியாக பிரிஞ்சு ஒதுங்காமல் இருக்கும். அதனால தான் அது கலப்புயிரி அந்த கலப்புயிரி வந்து மலட்டுத்தன்மையுடையதாக இருக்கும். எடுத்துக்காட்டு இந்த கோவேறு கழுதை. எடுத்துக்காட்டு இதுதான் அந்த கோவேறு கழுதை. அதாவது கழுதையும் குதிரையும் இனக்கலப்பு செய்வதன் மூலமாக உருவாகக்கூடிய உயிரினம், அதுதான் கோவேறு கழுதை. அடுத்ததான் என்ன இது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, கலப்பினம் உடைதல். கலப்பினம் உடைதல் பார்க்க போகிறோம். கலப்பினம் உடைதல் அப்படின்னா என்னன்னா, கலப்புயிரி அல்லது கலப்பினம் அப்படிங்கிறது ரெண்டு வேற வேற பெற்றோர்களை இனச்சேர்க்கை செய்வதன் மூலமாக உருவாகக்கூடிய முதல் தலைமுறை. அந்த முதல் தலைமுறையை நம்ம F1 கலப்புயிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கோவேறு கழுதை, அதுதான் வந்து முதல் கலப்புயிரி. F1 கலப்புயிரி, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அல்லது முதல் தலைமுறை கலப்புயிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கலப்புயிரி வந்து எப்பயுமே வாழ தகுதியானதாக இருக்கும். இதுக்கு வந்து இனப்பெருக்க திறன் கூட இருக்கும். ஆனால் இதே இது அடுத்த தலைமுறைக்கு போச்சுன்னு சொன்னாக்க, அதாவது F2 கலப்புயிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது தலைமுறைக்கு போச்சுன்னு சொன்னாக்க, அந்த உயிரினம் வந்து வாழ தகுதியற்றதாக இருக்கும், மலட்டுத்தன்மையுடையதாகவும் இருக்கும். அதனால தான் இந்த கலப்பினம் வந்து உடைஞ்சு போயிடுது. முதல் தலைமுறை வரைக்கும் தான் உருவாக்க முடியும், ரெண்டாவது மூன்றாவது தலைமுறைகளுக்கு கொண்டு போக முடியாமல் அந்த கலப்பினம் வந்து உடைஞ்சு போயிடுது. ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தது 12வது பார்ட்டு. முதல் 12 பார்ட் நீங்கள் பார்க்கலை அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் 1வது பார்ட்லேருந்து 12வது பார்ட் வரைக்கும் லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் கமெண்ட்ஸ் சொல்ல வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னாக்க, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நான் அதுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ சிற்றினமாக்கல், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.